அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களாக அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை நினைத்து நீங்கள் மனசில் ஒரு வேண்டுதலை நினச்சிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓ நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சின்னதாக ஸ்கூட்டிலேருந்து போயிருந்தாங்க, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு, பவன் நம்பூதிரி, ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர், நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். இந்த குரு பயிற்சியால் கடகராசிக்காரர்கள் எத்தனை தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெற்றி இலக்க எட்டுவாங்க. நட்சத்திர மண்டலத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் முடிய கடகராசியில் வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் இதுவரை உங்கள் உத்தியோகஸ்தானத்தில் அமர்ந்து எதையும் சரியாக செய்யாவிடாமலும் தொல்லை செய்து கொண்டிருந்திருப்பார். மேலும் அஷ்டம சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் தொட்ட செயல்களில் எல்லாம் தோல்வி விரக்தி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு லாப வீட்டில் அமர்ந்திருப்பார். 11ஆம் வீட்டில் அமரும் கிரகம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குரு பகவான் பூரண சுபகாரியமாக இருப்பதால் உங்கள் கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு சுதந்திரமான நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பண வரவில் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. எதிர்காலத்துக்கான சேமிப்பை தொடங்குவீங்க. இதுவரை கண்டும் காணாமல் போனவர்கள் தேடி வந்து பேசுவாங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். ஊர் பொது காரியங்களில் முன்னின்று நடத்துவீங்க. அதற்குரிய மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னியே குரு பகவான் பார்ப்பதால் சகோதரர் வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டில் புதிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க. ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதால் பிள்ளைகள் இனி நீங்கள் சொல்வதை கேட்பாங்க. அவர்கள் மூலம் பெயர்கள் உங்களுக்கு உண்டு. அவர்களின் கல்வி திருமண முயற்சிகள் பலன் தரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதாக இருக்குது. ராசிக்கு 7ஆம் வீடான மகரத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விளங்கும். பணவரவு உண்டு. உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படுவதால் பிரபலங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும். உங்கள் ராசிநாதனான சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பிரபலம் அடைவீங்க. வருமானம் உயரும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீங்க. சொந்த பந்தங்களின் வருகையால் வீடு களைக்கட்டும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். அடிக்கடி பழுதான வாகனத்தை மாற்றுவீங்க. பெரிய பதவிகளும் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. விஐபி வீட்டுக்கு உங்களுடைய வீட்டு விசேஷங்களை நீங்கள் கலந்து கொள்வீங்க. உங்களுக்கு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களை உருக்குலைய வைத்த மேலதிகாரி வேறிடத்திற்கு மாறப்போகிறார். தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் கிடைக்கும். மூத்த அதிகாரிகளிடமிருந்து அலுவலக ரகசியங்களை அறிந்து கொள்வீங்க. வேலை சுமை குறையும். தலைமை பொறுப்பு தேடி வரும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு உங்களுக்கு வரும். கலைஞர்களுக்கு வீண் வதந்திகள் வேண்டாம், மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். இதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் சில மன அழுத்தம் ஏற்பட்டாலும் என்றாலும் நீங்கள் அதை ஆர்வமுடன் பணியாற்றுவீங்க. நீங்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கலாம். பொறுமை முக்கியமானது. உங்கள் கடின உழைப்பு இறுதியில் பலனளிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதரருடன் உங்களுக்கு சில கருத்துக்கள் ஏற்படலாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்காக அதிக செலவு செய்ய நேரிடலாம். உங்கள் நண்பர்களுக்கு உதவ இது சரியான நேரம் அல்ல, ஏனெனில் இது கசப்பான அனுபவங்களை வழிவகுக்கும். திருமணத்தில் காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவு சிறப்பாக இருக்கு. காதலர்களுக்கு இது சாதகமான காலகட்டமாக இருக்கு. காதல் உறவு மேம்படும். நீங்கள் உங்களை உங்கள் துணைக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவு ஓரளவு சீராக இருக்கு. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் துணையிடத்தில் இருந்த நீங்கள் அதிகம் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய நபர் சேர்ப்பு பற்றிய நல்ல செய்தியை நீங்கள் பெறலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் லாபம் ஈட்டவும் உங்கள் நிதி நிலைமை மேம்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சிறந்த வருமானம் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடன் சுமைகள் குறையலாம். நீங்கள் பணத்தை நல்ல முறையில் முதலீடு செய்யலாம். பிறருக்கு தொண்டு செய்வது அல்லது நன்கொடை அளிப்பதன் மூலம் உங்களுடைய வருமானம் இன்னும் கணிசமாக உயரும். மாணவர்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல சிறந்த நேரம், ஏனெனில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தால் அதில் தேர்ச்சி பெற உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ நுழைவுத் தேர்வை நீங்கள் எடுத்து கொண்டிருந்தால் அதில் சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு காத்திருக்கு. உற்சாகமான வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல்களையும் அதிக நம்பிக்கையுடன் கவனம் செலுத்தி உறுதியுடனும் செய்வீங்க. ஆராய்ச்சி துறை மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. இருப்பினும் காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் சிறு உடல் உபாதைகள், சில மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பரிகாரமாக ஆன்மீக பயணத்தை மேற்படுத்தவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கு. பக்தியின் அடையாளமாக அருகிலுள்ள விஷ்ணு அல்லது சிவன் ஆலயங்களுக்கு மஞ்சள் பொடியை சமர்ப்பிக்கவும். ஒவ்வொரு வியாழந்தோறும் அனாதை இல்லங்கள் அல்லது அருகிலுள்ள கோவில் பூசாரிகளுக்கு உணவு வழங்கவும் அல்லது உதவி வழங்கவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வர வியாழக்கிழமை சுக்லபட்சத்தின் போது உங்கள் ஆள்காட்டி விரலில் உயர்தர மஞ்சள் புஷ்பராகம் கொண்டு தங்க மோதிரத்தை நீங்கள் அணியலாம். ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீங்க. பொருளாதார நிலையில் மிக சிறப்பாக இருந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நிலையும் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் தேடி வருது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு அனுகூலமும் புதுமான தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.